இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிள் லஞ்ச் காம்போ, சாம்பார் சௌச்சோ பொரியல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கரி. சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஆயிலும் கீயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், எல்லா பருப்பும் சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூன். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா தாளிச்சதுக்கப்புறமா அடுத்தது சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 2 காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் கூட தேவைக்கேற்ப கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு சாமா எல்லாத்தையுமே நல்ல வாசனை வர அளவுக்கு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். 6-8 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதாவது பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1. இது எல்லாமே சேர்த்து தாளிப்பு சாமான் கூட நல்லாவே வதக்கிடலாம். வெங்காயம் கூட அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம், சேர்த்து வதக்கிட போகிறோம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதும் 1 தக்காளி சேர்க்க போறோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியில 1 தக்காளி இப்போ சேர்த்துடலாம். தமா மஞ்சத்தூள், அப்புறம் கல் உப்பு. இந்த காய்கறி குக்காக தேவையான அளவு கல் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பேனை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வெங்காயம் தக்காளி வேகிற வரைக்கும் விட போறோம். ஒரு 5 நிமிஷம் சரியா இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகளை சேர்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லாவே மசியுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்தது காய்கறி, இன்னைக்கு சாம்பார்ல சேர்க்க போற காய்கறிகளை சேர்த்துக்க போறோம். காய்கறின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய். 1 மாங்காய், அதாவது ஒரு சின்ன சைஸ் மாங்காயில் ஃபுல் மாங்காய், கத்திரிக்காயில் 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் குக்கரில் 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் மாங்காவும் கத்திரிக்காயும் வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லாவே வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறம் காய்கறிகளோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மெஷர்மெண்ட் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறைச்சலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேர்த்த காய்கறிகளோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேருங்க. அப்போ தான் இன்னும் வாசனையாக இருக்கும் சாம்பார். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான 1/2 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மாங்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே வேக ரொம்ப நேரம் ஆகாது, அதனால பேனை மூடி லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். மாங்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயும் இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். காய்கறிகள் எல்லாம் நல்லா கலந்து கொதி வர ஸ்டேஜ்ல பருப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார்ல சேர்க்க போற பருப்போட மெஷர்மெண்ட் எல்லாமே இப்ப பார்த்துடலாம். 1/4 கப் குமிச்சு எடுத்த பருப்பை கொஞ்ச நேரம் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். சீக்கிரம் பண்ண வேண்டியதா இருந்ததுனால சுடுதண்ணி சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 1-20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு அதை கழுவிட்டு அது கூட 1 பூண்டு, பெரிய சைஸா இருந்தா 1, சின்னதா இருந்தா 2, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். வேக வச்ச பருப்பை 1 மிக்சியில் பல்ஸ் மோடில் அப்படி இல்லைன்னா மத்து இருந்தால் அதில் கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா காய்கறிகள் கூட சேர்த்து நல்ல பருப்பை கொதி விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே தேவைக்கேற்ப இருக்கா, அப்படி இல்லைன்னா தேவை இருந்தால் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக பருப்பு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை கரைச்சி பருப்பு நல்ல கொதி வந்த ஸ்டேஜில் சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது, அதனால் பருப்பு நல்ல கொதி வந்ததும் புளி தண்ணி சேர்த்து சின்ன கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது சௌச்சோ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சௌச்சோ பொரியல் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சௌச்சோ பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இது தாளிச்சதுக்கப்புறமா 2 சௌச்சோ கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சது, அதாவது கிராம்ஸில் பார்த்தோம்னா 450 கிராம் சௌச்சோ, நறுக்கின சௌச்சோவை சேர்த்து தாளிச்ச சாமானோட நல்லாவே 2 நிமிஷம் கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். சௌச்சோவுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் சௌச்சோ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி. தண்ணி சேர்த்து சௌச்சோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட ஒரு சின்ன பேஸ்ட் சேர்க்க போகிறோம். சௌச்சோ மூடி வச்சு குக் பண்ணி 6 நிமிஷத்துக்கு மேலாது. இப்போ பார்த்தோம்னா சௌச்சோ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் சேர்க்க போகிற பேஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/5 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, அப்புறம் 4 பச்சை மிளகாய்,
இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுத்து விட்டு கொரை கொரன் அரைச்சி எடுத்து அதை வந்து நம்ம சவுச்சவோடு சேர்த்து கலந்து விட்டுற போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சவுச்சவ் பொரியல் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பார் சவுச்சவ் பொரியல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா குக்கரி சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.